ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபத்தோடு கூட இந்த தினத்தினுடைய தியானத்திற்கு நாம் கடந்து செல்வோம். அன்பின் பரலோக தூய பிதாவே, உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கூட என்னுடைய வார்த்தை கேட்கிற உடைய பிள்ளைகளின் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்கிற தலைப்போடு கூட இன்றைய தினத்திலே நாம் வேத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். யார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? அதாவது நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். வேதத்திலே அநேக ஆசீர்வாதமான வசனங்கள் இருக்கின்றது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆசீர்வாதமான வசனங்களை வச்சு ஜோம் பண்ணா ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆசீர்வாதமான வசனங்களை எடுத்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆசீர்வாதத்தை விரும்பினோம் அப்படின்னா ஆசீர்வாதம் வரும். இப்படி பல நிலைகளிலே பல போதனைகள் போதிக்கப்படுகிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கு ஏற்றபடியாய் கூட இருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு நிறைய காரியங்களை சுட்டி காட்டுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறதை பார்ப்போம் என்றால், சங்கீதம் 115:13 வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். யார் ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். முதலாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்ன? அவருடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் பயந்து வாழும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படியாக நாம் வாழும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடியாக நாம் வாழும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். முதல்ல கர்த்தருக்கு நம்ம பயப்படணும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம கூட பயணிக்கிறாரு, ஆண்டவர் நம்ம கூட நிக்கிறாரு, ஆண்டவர் நம்ம பேசுறத கவனிக்கிறாரு, நம்ம செய்கிறத கவனிக்கிறாரு, ஆண்டவர் என் அருகிலே இருக்கிறார் என்கிற பயம் இருக்க வேண்டும். அந்த பயம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏதாவது ஒன்று செய்யறதற்கு முன்பதாக ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படி என்கிற ஒரு நம்பிக்கை வேண்டும், அந்த விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசம் இல்லை என்றால் நமக்கு பயம் இருக்காது. நம்முடைய இஷ்டப்படியாக நாம் வாழ்வோம் என்றால் அது ஆசீர்வாதமான வாழ்வு அல்ல. கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். எங்கே கர்த்தருக்கு ஜனங்கள் பயப்படுகிறார்களோ, கர்த்தர் தன்னை காண்கிறாரோ என்று சொல்லி நினைக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யோசேப்புக்கு சமயம் வாய்த்தது. பாவம் செய்வதற்கு எல்லாம் அனுகூலமான சூழல் இருந்தது. ஆனால் யோசேப்பு கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி இப்படிப்பட்ட ஒரு தப்பை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை விட்டு விலகி ஓடினான். விலகி ஓடினதுனாலே அதனுடைய பலன் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். தன் சகோதரர்களுக்குள்ளாக, தன் குடும்பத்துக்குள்ளாக, தன் தகப்பனுக்கு முன்பதாக, தன்னை சுற்றில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக உயர்த்தப்பட்டான். ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். எப்பொழுது பயம், கர்த்தருடைய பயம் இருக்கிறதோ அந்த இடத்திலே ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கும் பொழுது அங்கே ஆசீர்வாதம் இருக்காது. கர்த்தர் என்னை காண்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி எப்பொழுது நாம் நினைக்கிறோமோ அப்பொழுதே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அப்பொழுதே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும், சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், உயர்ந்தவர்களா இருக்கட்டும், தாழ்ந்தவர்களா இருக்கட்டும், வசதியானவர்களா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், பயப்படுகிறவனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறார். இரண்டாவதாக எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று சொல்லி
நாம் பார்த்தோம் என்றால், நீதிமொழிகள் 11 அதிகாரம் 24-26 வரை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அங்கே நம்ம எப்படி பண்ணக்கூடிய எப்படி இருக்க கூடாது அப்படின்னா, பிசிறித்தனம் பண்ணக்கூடாது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நீர் பாய்ச்சுகிறவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் லூக்கா 6:38 சொல்லப்படுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யார் ஒருவன் கொடுக்கிறவனாக இருக்கிறானோ அவனுடைய கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம கொடுக்கணும், கொடுப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே கொடுக்கிறார்களோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். எந்த இடத்திலே ஜனங்கள் கையை திறந்து தாராளமாய் கொடுக்கிறார்களோ அந்த இடத்திலே ஆசீர்வாதம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 6:38 சொல்கிறது, அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். எப்படி உனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னா, அளவு நீங்க நினைக்கிறத காட்டிலும் அதிகமாக தேவன் உங்களுக்கு கொடுப்பார். கொடுக்கிற விஷயத்திலே நீங்கள் தாராளமனமுடையவர்களாய் இருக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அது ஊழியமா இருக்கட்டும், ஏழைகளுக்கு கொடுக்கிறதா இருக்கட்டும், உறவினர்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், அல்லது உன்னுடைய நண்பர்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், உன்னால் இயன்ற மட்டும் உதவி செய்யும் பொழுது கர்த்தர் அதை காண்கிறவராய் இருக்கிற ஆண்டவர் சொன்னாரு, உன்னிடத்துல 2 அங்கி இருந்தா 1 கொடுன்னு சொன்னார். உங்ககிட்ட இருக்கிறத குடுங்கி கிழிச்சி பாதி கிழிச்சி சொல்ல. நிறைய பேர் எப்படி எப்படின்னா, என்னுடைய சாப்பாட்ட பாதி அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பகிர்ந்து கொடுப்பாங்க. ஆனா மனதிலே என்ன இருக்கும், எனக்கும் பத்தல அவருக்கும் பத்தல. அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னிடத்தில் 2 இருந்தா 1 கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார். நீ போட்டிருக்கிறத கைட்டி கொடுன்னு ஆண்டவர் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. உங்ககிட்ட 2 இருந்தா, உன்னுடைய தேவையை காட்டில் அதிகமா 1 இருந்தா அப்ப கொடுன்னு சொல்றார் ஆண்டவர். அப்படி கொடுக்க நீங்கள் பழகுவீர்கள், ஆனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். முதல்ல எப்படி இருக்கணுமா, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இரண்டாவது, தாராளமாய் கொடுக்கிற போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மூன்றாவதாக, தசம பாகம் காணிக்கைகளை தவறாமல் கொடுக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். காணிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னாவே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது இவ்வளவுதான் கொடுக்கணும் அவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா ஆண்டருடைய வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, மல்கியா 3:10 வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். என் ஆலயத்துல ஆகாரம் இருக்கணும், ஏழைங்க சாப்பிடணும், இல்லாதவர்கள் சாப்பிடணும், சாப்பிடத்தக்க ஆகாரம் என் ஆலயத்திலே உண்டாக வேண்டும் என்றால் உங்களுடைய தசம பாகங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சொல்லு. அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடமில்லாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள். நான் உன் ஆசீர்வதிப்பனா இல்லையான்னு சொல்லி கொடுத்துட்டு பாருப்பான்ற ஆண்டவர். கட்டாயமாய் யாரு கேட்டு யாருக்கும் கொடுக்க கூடாது. எந்த காணிக்கை எந்த பாஸ்டர் யாரு கேட்டாலும் சரி, கட்டாயமாக காணிக்கை கொடுக்க கூடாது. உங்களுக்கு மனதிலே தோன்றுகிறபடி நீங்கள் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் ஏவுகிறபடி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன்னு சொல்லி காணிக்க கொடுக்க கூடாது. எல்லாருமே கொடுக்கறாங்க, நான் அதை விட கம்மியா கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி கொடுக்க கூடாது. கொடுக்கும் பொழுது உங்களுடைய மனது எப்படியாதாக இருக்கிறது என்பது மிகவும் அவசியமானது. ஆண்டவருடைய ஊழியத்திற்கு என்று கொடுத்தால் நீ அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை பெறுவாய். ஏழைகளுக்கு கொடுத்தால் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை பெறுவாய். வறுமையில் கிடக்கிறவர்களுக்கு கொடுத்தால் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை கொடுப்பார். எல்லா விதத்திலும் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, காணிக்கை மாத்திரமே கட்டுவார்கள், ஏழைகளை பார்த்தால் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள், இல்லாதவர்களை பார்த்தால் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். கண் எதிரே ஒருத்தர் சாப்பாடு இல்லாம தவிச்சிட்டு இருப்பான், அவனுக்கு சோறு கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்க கூடாது. நீங்கள்
உங்களுடைய காணிக்கைகளை தவறாமல் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை கொடுக்கிறதற்கு இருதயத்தில் அந்த எண்ணங்கள் பிறப்பதற்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் மனதிலே என்ன நியமிக்கிறாரோ, ஆண்டவருக்கு நீ என்ன கொடுக்கணும் நினைக்கிறையோ, உன் மனதிலே என்ன தோன்றுகிறதோ அதை தான் கொடுக்க வேண்டும். அவங்களுக்காக, இவங்களுக்காக, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு நினைப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கவே கூடாது. அது ஆசீர்வாதமாகவே இருக்காது. எல்லாரும் 10,000 தராங்க, எல்லாரும் 5,000 தராங்க, நான் ஒரு 100 ரூபாய் கொடுத்தா ஏதாவது நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதனால எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது. நாங்க நிறைய இடங்களுக்கு ஜெபிக்க போகும்போது, ஒரு சில ஊழியங்களிலே, அதாவது சுவிசேஷ ஊழியங்களிலே போகும் பொழுது என்ன நடக்கும், கிராமங்களை சந்திக்கும் போது என்ன நடக்கும்னா, ஒரு சிலர் ஏழை வீடுகளுக்கு போய் சென்று ஜெபிக்கும் பொழுது, இருக்கிறவர்களும் இல்லாதவர்கள் எல்லாருக்கும் போய் ஜெபிப்போம், ஜெபம் பண்ணுவோம், வீட்டு வீட்டுக்கு போய் வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காணிக்கை கொடுப்பார்கள். அப்படி ஒரு நாள் ஒரு பாட்டி ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் இல்லாதவங்க என் கையில வந்துட்டு காணிக்கை கொடுக்கறதுக்காக வராங்க. அவங்க தாராளமாக கொடுக்கிறார்கள். அவர்கள் கொடுத்தது மிகவும் குறைவானது தான், எவ்வளவு நான் சொல்ல விருப்பப்படல, கொஞ்சமாய் கொடுத்தார்கள், ஆனால் மன நிறைவோடு கூட கொடுத்தார்கள். அவர்கள் இல்லாதிருக்கிறது, ஆனாலும் தன்னிடத்திலே இருக்கிறதை கொடுத்தார்கள். அப்படி கொடுக்கும் பொழுதுதான் தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு 100 ரூபாய் கம்மி கொடுக்கவே கூடாது, 1,000 ரூபாய் கம்மி கொடுக்கவே கூடாது, 500 ரூபாய் கம்மி கொடுக்கவே கூடாது, அப்படி எல்லாம் கிடையாது. நீ கொடுக்கிற கரத்தை தேவன் பார்க்கிறார். எப்படி கொடுக்கிறான், 10 ரூபாய் கொடுத்தா கூட அது எந்த மனநிலையிலே கொடுக்கறாங்க, எந்த எதிர்பார்ப்போடு கொடுக்கறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு எதிர்பார்ப்போடு கூட ஊழியங்களுக்கு கொடுக்கறதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படி கொடுக்க கூடாது. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், தப்பு கிடையாது, மாற்றம் கிடையாது, அதுல எந்த விதமான குறையும் கிடையாது, கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆனால் நீ கொடுக்கிற விஷயத்துல போட்டி போட்டுக்கொண்டு, மற்றவர்களோடு கூட போட்டி போட்டுக்கொண்டு, அவர்கள் இவர்களை பார்த்து கொடுக்கிற காரியம் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம். உன்னால 100 ரூபாய் தான் முடியுதுன்னா 100 ரூபாய் தான் கொடு போதும். நீ 1,000 ரூபாய் உன் கஷ்டத்தை மீறி கடன் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உன் கழுத்துல இருக்கிற செயினை வித்து பணம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் எப்பயுமே அப்படி கேட்கிறவரும் கிடையாது. ஆண்டவர் அப்படி கேட்கவும் மாட்டார். உன் பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குது அதை அப்படியே எடுத்து கொடுன்னு சொல்லி எல்லாம் கேட்க மாட்டார். உன் மனதிலே என்ன தோன்றுகிறதோ, உன் சிந்தையிலே என்ன தோன்றுகிறதோ, உன் எண்ணங்கள்ல என்ன தோன்றுகிறதோ, 10 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா அதையே மனது முழு மனதோடு கூட கொடு. கர்த்தரதை ஆசீர்வதி. 100 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சியன்னா 100 ரூபாய் அப்படியே உன் முழு இருதயத்தோடு முழு மனதோடு சந்தோஷத்தோடு கொடு. கர்த்தரதை ஆசீர்வதி. நிறைய பேர் இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வரும், அந்த ஆசீர்வாதம் வரும், நீங்கள் இவ்வளவு காணிக்க கொடுங்க, அவ்வளவு காணிக்க கொடுங்கன்னு சொல்றதே இந்த தினத்திலே பார்க்க முடிகிறது. அன்பு சகோதரனே, சகோதரி, அப்படி கிடையாது. ஆண்டவர் யாரையும் வற்புறுத்தி பணத்தை பெற்றுக் கொள்ளவில்லை, யாரையும் கட்டாயப்படுத்தி பணம் கொடுங்கவில்லை. ஆண்டவர் ஒரு காலமும் அப்படி செய்ய மாட்டார். நீங்கள் உங்களுடைய காணிக்கைகள் தசம பாகங்களை உண்மை உள்ளவர்களா இருங்கள். அவங்க பார்க்கறாங்க, இவங்க பார்க்கறாங்களாம் கிடையாது. நீங்க உங்களுடைய மனதளவிலே எப்படி இருக்கிறீர்களோ அதற்கு ஏற்றபடியாக கொடுங்கள். கொடுக்கிற கரத்தை கர்த்தர், காணிக்கையும் தசம பாகங்களையும் கொடுக்கிற கரங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நான்காவதாக, யார் ஒருவன் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறானோ, அவர் கூப்பிடும் போது அந்த சத்தத்தை யார் ஒருவன் கேட்கிறானோ, அந்த சத்தத்தை கேட்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒருவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி யோபின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது, யோபு 42:10-12 வசனங்களை என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். உன்னுடைய நண்பர்களுக்காக, உன்னுடைய உறவினர்களுக்காக, உன்னுடைய சகோதரர்களுக்காக நீ ஜெபிக்கும் பொழுது, உன்னை பகைக்கிறவர்களுக்காக நீ ஜெபிக்கும் போது, உனக்கு துரோகம் பண்ணுகிறவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார்.
அதுவரையிலும் சிறைப்பட்ட வாழ்வை யோபினுடைய வாழ்வை கர்த்தர் மாற்றினார். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுகிறவராய் இருக்கிறார். இன்னும் வசனம் சொல்லுகிறது, யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் அதுக்கு முன்னாடி எதெல்லாம் இருந்ததோ அத்தனையும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். பாருங்க, ஒரு சிநேகிதருக்காக, ஒரு நண்பனுக்காக, உடைய உறவினர்களுக்காக, மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் இரண்டத்துணையாக உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இதையெல்லாம் செய்யணும், இப்படி எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுகிறவா, ஆசீர்வதிக்கப்படுவாய். நண்பர்களுக்காகவும் சிநேகிதர்களுக்காக நீ ஜெபிக்கிறவர்களாயிருக்க. கடைசியாக இன்னும் ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஆசீர்வதிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். நீ யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறோம், நம்ம இன்னைக்கு நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா, சபிக்கிறதற்கு நிறைய பேர் தயாராகிட்டாங்க. யாரையுமே சபித்து விடாதீர்கள், ஆசீர்வதியுங்கள். ஏன் அப்படின்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். யாரையுமே எப்பயுமே சபிக்கிறவர்களாய் மாத்திரம் இருந்து விட வேண்டாம். நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வும் ஆசீர்வாதமாக மாறிவிடும். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்ட நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீ முதலாவது கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உனை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, நீ தாராள மனமுடையவனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, உன்னுடைய காணிக்கைகளின் தசம்பாகங்களிலும் உண்மையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான்காவதாக, உன்னுடைய சிநேகிதர்களுக்காக நீ வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஐந்தாவதாக, நீ யாரை நீ எப்படி ஆசீர்வதிக்கிறாயோ மற்றவர்களை அது போலவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறேன், இவைகளை கடைபிடிப்பாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வழிநடத்த போதுமானவராக இருந்து கொண்டிருக்கிறார். அன்பின் பரலோக தூய பிதாவே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நாளிலே அறிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் என்பதை இவர்கள் இந்த நாளிலே புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தையின் வழியாகவே ஆண்டவரே, நம்முடைய ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகள் பெறத்தக்கதாக ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டு உமக்கு பயந்து உமக்கு பிரியமானவர்களாய் உம்முடையவர்களாய் எழும்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபையை தருவீராக, வேலைப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய், தாராளமாய் கொடுக்கிறவர்களாய், காணிக்கையிலும் தசம பாகத்திலும் உண்மை உள்ளவர்களாய், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய், சிநேகிதர்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இப்படியாக இருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற நீர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஒவ்வொருத்தரையும் பேராய் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தேவ வல்லமையினாலும் தேவ கிருபையினாலும் தேவ இரக்கத்தினாலும் ஒவ்வொருத்தரையும் தொட்டு நீர் ஆசீர்வதித்தரும் தேவரே. உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்கு உரிய சுமூகத்தில் தொடர்ந்து உடைய பிரசன்னம் கூட இருந்து வழிநடத்தும். இயேசுவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தத்தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த செய்தி உங்களுக்காக இந்த டிவியின் வாயிலாகவும் யூடியூப் சேனல் மூலமாகவும் இந்த செய்திகள் உங்களுக்கு ஒளிபரப்பப்படுகிறது. தொடர்ந்து கேளுங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு அந்த நன்மையை எங்களுக்கு தெரிவிங்க. வாட்ஸ்அப் மூலமாக அந்த செய்திகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்திகளை பார்க்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாருக்காவது தனியாக ஜெபம் தேவைப்படும் என்றால் எங்களுடைய தொடர்பு எண் மேலே கொடுக்கப்படுகிறது. அந்த எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளலாம். வேற ஏதாவது ஆலோசனை வேண்டும் என்றாலும் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்க. ஜெபத்திலேயும் ஆவிக்குரிய வாழ்விலையும் நீங்கள் பலப்படுங்க.
கர்த்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தமுள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டி. பரிசுத்தமுள்ளவர் நீ, பாவமாய் மாற்றப்பட்டி. நீதிமானாக என்னை மாற்றி, நீதிமானாக என்னை மாற்றி. கிருபையா இலவசமா நீதிமானானே, கிருபையா இலவசமா நீதிமானானே. சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. சாபமாய் மாறினி, கிறிஸ்து எனக்கா சாபமாய் மாறினி. ஆசீர்வாதமாக என்னை மாற்றினி, ஆசீர்வாதமாக என்னை மாற்றினி. ஆசீர்வாதமானே எனக்கை சாபமானதனா, ஆசீர்வாதமானேனீர் எனக்காய் சாபமானதனா. சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை.
ஆண்டவர் நீர் எல்லாமே இழந்தீரே, ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர் எல்லாமே இழந்தீரே, எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே, எல்லாவற்றாலும் என்னை நிரப்பிடவே. செல்வந்தனையானேனே நீர் ஏழ்மையானதனா, செல்வந்தனையானேனே நீர் ஏழ்மையானதனா, சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் தரித்திரம் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானி, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. உடலிலே சுமந்தீரே என் பாவம் யாவையும், உடலிலே சுமந்தீரே உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே, உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே. பாவத்தின் விளைவுகளையும் மரணத்தால் மரணத்தால் வென்றீரே, காயங்களால் நான் சுகமானேனே, காயங்களால் நான் சுகமானேனே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே எனக்காக பலியானி, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. ஆட்டுக்குட்டியா